ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வஜன ஜோதிடர் சக்திமான். இப்போது முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்ல போகிறேன். நாட்டில் இதுதான் இப்போ நிறைய நடந்துகிட்டுருக்கு. நம்ம இந்தியாவே கடன்பட்ட நாடாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குது. நாட்டு மக்கள் எல்லாருமே வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி காலத்தை கழிச்சுட்டுருக்காங்க. என்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்களும் சரி, அருள்வாக்கை கேட்க வரவங்களும் சரி, எப்போ தான் என் கடன் தீரும், இவ்வளோ லட்சம் கடன் இருக்குது, அவ்வளோ லட்சம் கடன் இருக்குது, இவ்வளோ கோடி இருக்குது, அவ்வளோ கோடி இருக்குது, இது மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஒரே புலம்பலாக புலம்பி புலம்பி தீர்த்துறாங்க. அப்போ அதை நினச்சும் போது நம்ம ஏன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம இந்த ஜோதிட டிவி நாயகர்கள் சொல்லலாம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. அதை பற்றி இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன் உங்ககிட்ட. கடன் வந்து வாங்கினவங்களும் கொடுக்க முடியல, கடன் கொடுத்தவங்களுக்கும் அந்த பணம் போய் சேர முடியல, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இவர்கிட்ட எப்போது கடன் வரும், ஏன்னா கடன் கொடுத்துட்டேங்க எனக்கு வரலை அப்படின்னு அவங்களும் வந்து கேட்குறாங்க. அப்போது கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் அந்த கடனை அவங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி இது மாதிரி சொல்லி நான் அனுப்புறது உண்டு. அதனால் பொதுவாகவே எளிமையான பரிகாரங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. கடன் வந்து தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்க வேண்டாம். அந்த கடன் வந்து ஒரு அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க, கடன் அன்பை முறிக்குன்னு வாங்க. அதனால் நட்பு ஒரு எல்லாமே வந்து பிரிவு ஏற்பட்டுரும். அதனால் வந்து முக்கியமாக கடன் வந்து தேவைன்னா மட்டும் வாங்குங்க. அந்த கடனை வாங்கும் போது சில நாள் நட்சத்திரம் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது நம்மளால முடிய மாட்டேது. அதெல்லாம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்கு முடிவு பண்ணினா அது நம்ம அதே மாதிரி இது நடத்த முடியாது. அவசரத்துக்கு நம்ம ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு குடும்ப செலவுக்கெலாம் வந்து அவசரமாக வாங்கி தான் ஆகணும். அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையில் பெரும்பாலும் வாங்க பாருங்கள். கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது எல்லாமே செவ்வாய்க்கிழமையில் வாங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை ஒரு நாளைக்கு அந்த செவ்வாய் ஓரை எப்போ போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் 6-7, பகல் 1-2, இரவு வந்து 8-9. இந்த 3 தடவை எல்லா கிரகத்துடைய ஓரையும் நம்ம 9 கிரகத்துடைய ஓரையும் அந்த ஓரை பலன் சொல்லுவாங்க. அதில் வரும் அப்போது அந்த செவ்வாய்க்கிழமையில் நான் சொன்ன இந்த நேரத்தில் கடன் வாங்குறது கடன் கொடுக்குறத வச்சுங்க. அது இல்லாமல் ராகுகாலம் யமகண்டம்னு வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் குளிகைன்னு ஒன்று வரும். அந்த குளிகையில் வந்து சுபந்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த குளிகையில் பண்ணக்கூடிய விஷயம் எது வந்தாலும் அப்பப்போ நடக்கும், அடிக்கடி நடக்கும். அப்போது அந்த குளிகையில் நீங்கள் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது தான் குளிகையில் வாங்கணும், கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா அடிக்கடி கடன் வாங்கிட்டே இருக்க வர முடியும். கடனை தீர்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக குளிகையில் அந்த நேரம் பார்த்து ஒரு பகுதி கடனை மொத்தமாக கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒரு பகுதி கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு கடன் சீக்கிரமாக தீர்ந்துடும். இது இல்லாமல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் அந்த கடனை பற்றி சொல்லக்கூடிய இடமா இருக்குது. அந்த 6ஆம் இடத்தில் வந்து சுபகிரகங்கள் பார்க்கணும், சுபகிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கடன் வாங்கினா கூட சீக்கிரத்தில் அடைப்பட்டு போயிடும். அதே மாதிரி அசுபர்கள் சொல்கிற பாவகிரகங்கள் பார்த்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் கடனை வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் போகும், அடிக்கடி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் கடன் வாங்கி கடன் கொடுக்குறேன்னுவாங்க. இதுதான் நிறைய பேருடைய பதிலாக இருக்குது என்கிட்ட வரவங்க. அதனால் கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க, இப்படியே கொடுத்துக்கிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த கடனை அடையவே முடியாது. அப்போது இந்த கடனை வந்து நான் சொன்னபடி இந்த செவ்வாய்க்கிழமையில் வாங்குறதும் கொடுக்குறதும் வச்சுக்கணும், குளிகையில் கடனை தீக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகிடும். இது இல்லாமல் இறை வழிபாடுன்ற போது பார்த்திங்கன்னா நரசிம்மர் 4 என்பது நரசிம்மர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்தது. அது வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கடன் ருண விமோசன ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் இந்த பக்தி நிலையத்தில் புத்தகம் ஆன்மீக புத்தகங்கள் இருக்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ருண விமோசன ஸ்தோத்திரம்னு இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மர் இருக்குது. அந்த நரசிம்மருடைய ஸ்தோத்திரத்தை அனுதினமும் படிச்சுட்டு வாங்க. குறைஞ்சது 11 தடவை படிக்கணும். 108 தடவை சொன்னால் ரொம்ப விசேஷம். இதை படிச்சுட்டு வந்துட்டு அந்த நரசிம்மருடைய ஸ்தலத்துக்கு போய் அவருக்கு ஒரு துளசி மாலை சாத்தி விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் கண்டிப்பாக சீக்கிரத்தில் உங்களுக்கு அடைஞ்சிரும். இந்த கடன் வந்து இன்னொரு எளிமையான உபாயத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கடன் வாங்கும்போதும் சரி கொடுக்கும்போதும் சரி, கடன் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா வலது கையில் வாங்குங்க. கடனை கொடுக்கும்போது அந்த ரூபா அந்த பணத்தை வந்து இடது கையில் மாற்றி திருப்பி வலது கையில் பிடிச்சி கொடுங்க. அப்போது அந்த கடனை திருப்பி உங்களுக்கு திருப்பி அவர்கிட்ட கடன் வாங்குறதும் அந்த கடன் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறதும் நிவர்த்தி ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு உபாயமாக என்னுடைய குருநாதர் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கடன் கொடுக்கும்போது அந்த பணத்தை இடது கையில் மாற்றிட்டு அது தெரியாமல் பின்பக்கமாக மறைச்சி கொடுங்க, அதை வந்து வலது கையில் மாற்றி அதை கொடுங்க. இப்படி கொடுத்து வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை சீக்கிரத்தில் தீர்ந்துடும்.
இதெல்லாமே வந்து இறை வழிபாடு, நான் சொன்ன மாதிரி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கலாம், நீங்கள் கும்புற இஷ்ட தெய்வம் குலதெய்வம், முக்கியமாக குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு தான் ஏதோ ஒரு செயலும் செய்யணுன்றது சாஸ்திரம் சொல்லுது. அதனால் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக வச்சுங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் கண் வாங்குங்க, இல்லைனா வாங்க வேண்டாம். இது மாதிரி கடனை வந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழியக்கூடிய வழியை நான் கொடுத்துருக்கேன், எளிமையான வழியாக இருக்குது, நீங்கள் நல்லபடியாக கடைபிடிச்சு வரணும்னு சொல்லிட்டு எல்லாமல்ல என்னுடைய சிவசக்தி மகாக்காளியை வணங்கி மகா வாராகியை வணங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனிமே நீங்கள் கடன் சீக்கிரமாக நிவர்த்தியாகி கடனை வாங்காமல் நல்ல நிலைமையோடு எல்லா நலமும் உங்களை பெற்று வாழ வாழ்த்துகிறேன்.